ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல் லெட் மீ கோ. இன்றைக்கி நம்ம சுவையான சுலபமான சிக்கன் 65 எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இங்கே ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கனோட 1 டேபிள் ஸ்பூன் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 ½ லெமன் எடுத்து நம்ம நல்லா புழிஞ்சிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கலருக்காக நம்ம கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை 1/2 hr நல்லா ஊற வைக்கணும் மூடி போட்டு. ஸோ அது தனியாக ஒரு ஓரமாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா வெளியே எடுத்து 1-10 minutes கழித்து நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணணும். பேன் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நமக்கு சிக்கன் ஃபுல்லாக குக் ஆகும். இல்லைன்னா மேலே இருக்க லேயர் மட்டும்தான் வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ ஃபுல்லாக நம்ம திருப்பி திருப்பி போட்டு எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இன்னொரு சைடை நான் திருப்பிக்கிறேன். நம்மளோட சிக்கன் இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.